ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க. ஆனால் வெயிட் லாஸ் பண்ணும்போது வெயிட் லாஸ் ஆகலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு 5 மிஸ்டேக் பண்ணுறீங்க. இந்த 5 மிஸ்டேக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கம்பல்சரி வெயிட் லாஸ் ஆகும். அது என்னென்னு சொல்கிறேன், எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஷேக் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 மணிக்கு எடுத்துக்கிறீங்க. நிறைய பேர் எனக்கு மார்னிங் 8 மணிக்கு ஷேக் எடுத்துகிட்டு லஞ்ச் 1 மணிக்கு எடுக்கிறேன், எனக்கு அதுக்குள்ளே பசிக்குதுன்ற நிறைய பேர் ஒரு 12 மணியோ இல்ல 11:30 மணிக்கோ சாப்பிட்டுறீங்க. அப்படி சாப்பிடறதால உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேதுன்னு கம்ப்ளைன்ட் பண்றீங்க. நீங்க அப்படி உங்களுக்கு நடுவுலே உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா, ஒரு 12 மணி போல பசிக்குதுன்னா, நீங்க உங்க ஷேக் டைமிங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாச்சும் 8 மணிக்கு எடுக்கிற ஷேக்கை நீங்க ஒரு 9 மணிக்கா எடுத்துக்கலாம். 9 மணிக்கு நீங்க ஷேக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மணியோ 2 மணி வரைக்கும் பசிக்காம இருக்கும். இன்னொன்னு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நீங்க மதியம் சாப்பிடும்போது டைம் ஆயிடுச்சுன்றதுக்காக சாப்பிடவே கூடாது. உங்களுக்கு பசிச்சா மட்டும்தான் நீங்க சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிடாம உங்களுக்கு எப்ப பசிக்குதோ அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும். அது 2 மணியா இருந்தாலும் 3 மணியா இருந்தாலும் நீங்க அந்த டைம் தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அஃப்ரெஷ். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, ஷேக் எடுத்த உடனே ஒரு 1/2 hourல அஃப்ரெஷ் எடுத்துக்கிறீங்க. நீங்க ஷேக் எடுத்தீங்கன்னா அஃப்ரெஷ் எடுக்கிறதுக்கு மினிமம் 1 hour to 1.5 hours இருக்கணும். இந்த கேப் இருந்தா மட்டும்தான் நீங்க சாப்பிடக்கூடிய ஷேக்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ் உங்க பாடிக்கு கிடைக்கும். நீங்க அதுக்கு முன்னாடியே நீங்க அஃப்ரெஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சாப்பிடக்கூடிய ஷேக்ல இருக்கிற நியூட்ரிஷன் எல்லாமே டைஜஷன் ஆயிடும். அப்படி டைஜஷன் ஆச்சுன்னா நீங்க சாப்பிடக்கூடிய ஷேக் சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமலே இருக்கலாம். நெக்ஸ்ட் 3வது மிஸ்டேக் என்னன்னா, நீங்க லஞ்ச் சாப்பிடும்போது நிறைய ரைஸ் எடுத்துக்கிறீங்க, ரெட் கலர் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதா எடுத்துக்கிறீங்க. நீங்க அந்த மாதிரி எடுக்காம 100 கிராம்லேருந்து 150 கிராம் ஒயிட் ரைஸ் இருக்கணும். கிரீன் வெஜிடபிள்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணணும், வேற எந்த வெஜிடபிள்ஸுமே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. கிரீன் வெஜிடபிள்ஸை நீங்க யூஸ் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கு, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறீங்க, ஆம்லெட்டோ ஆஃப் பாயில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறீங்க. நீங்க பாயில் பண்ணி அதாச்சும் வேக வச்சு மட்டும் தான் நீங்க எக் எடுத்துக்கணும். வேக வச்சு எடுக்காம நீங்க மத்த மெத்தட்ல நீங்க எக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல கம்பல்சரி பெரிய மிஸ்டேக். இது வரைக்குமே நீங்க 3 மிஸ்டேக் பார்த்திருக்கீங்க, ஷேக் எடுக்கிற டைமும் அஃப்ரெஷ் எடுக்கிற டைமும் லஞ்ச் எந்த மாதிரி சாப்பிடணும்னு. 4th mistake என்னன்னா எக்ஸசைஸ். நீங்க கம்பல்சரி ஒரு நாளைக்கு 40-30 minutes நீங்க கம்பல்சரி எக்ஸசைஸ் பண்ணணும். இப்படி எக்ஸசைஸ் பண்ணாம எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும், என்னால் வாக்கிங் போக முடியாது, எக்ஸசைஸ் பண்ண முடியாது, எனக்கு வெயிட் லாஸ் மட்டும் ஆகணும், நான் 3 வேளை கூட ஷேக் எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க 3 வேளை ஷேக் எடுத்தாலுமே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. கம்பல்சரி நீங்க எக்ஸசைஸ், வாக்கிங் இந்த மாதிரி எதுவும் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இப்படி எதுவுமே பண்ணாம ஷேக் மட்டும் குடிக்கிறேன், டயட்ல இருக்கேன், எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா க்வெஸ்சன் மார்க் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க நைட்டு சாப்பிடக்கூடிய ஷேக்கை ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டுறீங்க, ஆனா தூங்க போறது பாத்தீங்கன்னா ஒரு 11 மணி 12 மணி இந்த மாதிரி டைம்ல நீங்க தூங்க போறீங்க. அப்படி நீங்க தூங்க போனீங்கன்னா 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு நடுவில் நீங்கள் தூங்கிறதுக்கு ஒரு 2-3 hours கேப் இருக்குது. இந்த 2-3 hours நீங்கள் சாப்பிடக்கூடிய ஷேக்லேருந்து மொத்த எனர்ஜியுமே உங்களுக்கு லாஸ் ஆகிடும். அப்படி எனர்ஜி லாஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு திரும்ப நைட்டில் பசிக்குதுன்னு நைட்லேயும் சாப்பிட்றீங்க. நீங்கள் இந்த மிஸ்டேக்கையும் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 15 minutes இல்லைனா 30 minutesக்கு முன்னாடி தான் நீங்கள் ஷேக் சாப்பிடணும். ஷேக் சாப்பிட்டீங்கன்னா அடுத்து ஒரு 1/2 hourல நீங்கள் தூங்கிடணும். இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கம்பல்சரி வெயிட் லாஸ் ஆகும். இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் லாஸே ஆகாது. என்ன இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும், இல்லை ஹெர்பலைஃப் ஃபுட் எடுக்கிறேன், எனக்கு கோச்சஸ் இல்லை, எனக்கு சரியாக கோச்சிங் இல்லை, எனக்கு ஹெர்பலைஃப் ஃபுட்டு வேணும், இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா, டிஸ்பிளேல தெரியுற எந்த நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா நான் ஃபர்தராக உங்களுக்கு என்னென்ன ஹெல்பிங் வேணுமோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.